பாஜக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு பாஜக ஆதரவு அளிப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளரை நிறுத்தியிருக்கும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி கூட்டணி நன்மை கருதி வேட்பாளரை வாபஸ் பெற்ற ஒ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளாா் ஆளுங்கட்சியின் ஆட்சி அதிகாரம் பணபலத்திற்கு மத்தியில் கடுமையாக உழைத்து அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பாஜகவினரை அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார் கோவில்களில் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் இந்து மாநில தலைவர் அறிக்கை நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச தினத்தில் பரத அணிந்த பெண் நுழைந்தார் மூலஸ்தானம் வரை சென்றார் பல இடங்களை போட்டோ எடுத்தார் இந்து முன்னணியினரை பார்த்ததும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் அவர் எதற்காக வந்தார் என்பது மர்மமாக உள்ளது பரதா அணிந்து வர அனுமதித்தது எப்படி நெல்லையப்பர் கோவிலிலேயே இந்த நிலை என்றால் மற்ற கோவில்களில் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது எனவே தமிழக கோவில்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று காடேஸ்வர சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார் கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பழனி சுவாமி கோவிலில் கட்டுமானப் பணிகள் முடிப்பதற்கு முன்பாகவே அவசர கதியில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்திற்கு பின் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது ஆகமம் அது தடையின்றி நடக்க இடையில் பெரும் திருவிழாக்கள் வராமல் இருக்க வேண்டும் தைப்பூச திருவிழா வருவது கூட தெரியாமலா கும்பாபிஷேக தேதி நிச்சயித்தார்கள் இந்து சமய அறநிலைய அமைச்சர் அதிகாரிகள் கட்சியினர் கருவறைக்குள் நுழைந்து ஆகம விதிகளை மீறியுள்ளனர் இதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் தலைமை அர்ச்சகர் வேண்டுகோளின்படி பிராய்சித்த கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று வானதி வலியுறுத்தியுள்ளார் துருக்கியில் நான்காவது நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை நான்காயிரமானது துருக்கி மற்றும் சிரியாவில் நேற்று அடுத்தடுத்து மூன்று முறை சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆறு முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை ரிக்டர் அளவில் பதிவானது இன்று நான்காவது முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டரில் ஐந்து புள்ளி ஆறாக பதிவானது இரு நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் தரைமட்டமாகின இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை நான்காயிரத்தை தாண்டியது கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் துருக்கியில் மட்டும் இரண்டாயிரத்து முன்னூற்றுக்கும் அதிகமானோர் மரணமடைந்தனர் பேர் காயமடைந்துள்ளனர் மூன்றரை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று துருக்கி அரசு அறிவித்துள்ளது துருக்கிக்கு உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் விரைந்துள்ளது இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க உதவும் சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் மற்றும் உபகரணங்களும் அனுப்பப்பட்டுள்ளன துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பேரழிவுகள் வேதனை அளிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் தேவையான உதவிகளை வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குழந்தை திருமணம் தடுக்க அதிரடி அசாமில் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கைது அசாமில் குழந்தைகள் திருமணங்கள் அதிகரித்து வருகின்றன இதை தடுக்க முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா உத்தரவிட்டார் ஒவ்வொரு கிராமங்களிலும் போலீஸ் படை சென்று குழந்தை திருமணம் செய்தவர்களை கைது செய்தது திருமணங்களுக்கு ஏற்பாடுகள் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்தது அசாம் முழுவதும் குழந்தை திருமணம் தடுப்பு சட்டத்தில் நான்காயிரத்து எழுபத்தி நான்கு வழக்குகள் பதியப்பட்டன இரண்டாயிரத்து கைதை எதிர்த்து பல இடங்களில் போராட்டங்கள் நடந்தன எனினும் குழந்தை திருமணங்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்று முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார்.